வணக்கம் நண்பர்கள். மீண்டும் நாளும் ஒரு நற்சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சொல்ல போகிற விஷயம் என்னென்றா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் என்ன ரொம்ப பெரிய தேடல் சொல்லுங்க, அப்போ அடுத்தது என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன, பட் நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்கும், இதை அறிகிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆவல். அதுக்காக சாத்திரம் கேட்போம், நாளைக்கு என்ன நடக்கும். உண்மையிலேயே நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கே தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை ரொம்ப போராகிடும். அது தெரியாத வரையும் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாதது தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே. இப்படி சுமார் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, நாளைக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளை சந்திக்க போகிறேன், அது இன்றைக்கே தெரிஞ்சிட்டால் உண்மையில் என்ன நடக்கும், நாளைக்கு அவரை காணிக்க எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. மனசு ஆயிரம் தரம் ஒத்திகை பார்த்துரும் அவரை காண்ற மாதிரி. சோ நாளைக்கு அவரை காணுகிற போது ஒரு பூரிப்பு வராது. திடீரென்று காணுகிற போது தான் என்ன நடக்கும், ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம். அதான் வாழ்க்கை. அவன் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதுல எந்த பிரயோசனம் இல்லை. அது தெரியாத வரையும் தான் சந்தோஷமா இருக்க முடியும். மேலே நாளை என்று தெரிஞ்சிட்டால் இன்றைய நாள் நரகமா போயிரும். சும்மா சொல்றேன், இப்படி பாருங்களேன், இந்த டாக்டர் மாதிரிலாம் சொல்லி கொடுக்க சொல்லினேன்தானே, இத்தியாம் தேதி குழந்தை பிறக்கும். இப்படி இத்தனையாந்தேதி சாபம்ன்றதுன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க, நான் இத்தனையாந்தேதி சாப்பிட்றேன் தெரிஞ்சிட்டா வாழ்க்கை வெறுத்திரும். ஒரு நாள் கூட வாழ மாட்டேன். பிறந்த நாள்லாம் பிற கொண்டாடுவோம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, ஒரு வருஷம் போயிட்டுது, பதச்சு செத்து போயிடுவோம். ஸோ வடிவா விளங்கி கொள்ளுங்க, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாத வரையும் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கு. ஸோ நாளைய தேர்றதை விட்டுட்டு இன்றைக்கு ஹாப்பியாக இருங்க. அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. நன்றி. பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.